இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட் கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. இன்றுள்ள திரை ரசிகர்கள் ரசிக்கின்ற மிக முக்கியமான இயக்குநர்களில் யுவன் சங்கர் ராஜாவும் ஒருவர் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இளையராஜாவுடைய மகன்தான் யுவன் சங்கர் ராஜா என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பாளராவதற்கு காரணம் இளையராஜா இல்லை என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? யுவன் சங்கர் ராஜாவுக்கு முதல்ல இசையமைப்பாளர் ஆக வேண்டும் என்பதிலேயே ஆர்வம் இல்லையா? ஒரு பைலட் ஆக வேண்டும் என்று தான் அந்த காலத்தில் நினைத்தார் யுவன் சங்கர் ராஜா. அப்படிப்பட்டவரை திசை திருப்பியது ஏ ஆர் ரஹ்மானுடைய வருகை தான். ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமானதுக்கு பின்னால் யுவன் சங்கர் ராஜாவுடைய உறவினர் ஒரு அவரை சந்தித்த போது, இனிமேல் உங்கள் அப்பாலாம் அவ்வளோதான், இனி ஏ ஆர் ரஹ்மான் தான் என்றாராம். அதை கேட்ட உடனே யுவன் சங்கர் ராஜாவுக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அப்பாவுடைய மரபு விட்டு போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் அன்றைக்கே மியூசிக் டைரக்டர் ஆகுது என்று நான் முடிவெடுத்தேன். எங்கள் குடும்பத்தில் அப்பாவுக்கு அப்புறம் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வருவார் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்தது எங்கள் அண்ணன் கார்த்திக் ராஜாவைத்தான். அவர் மிகப்பெரிய திறமசாலி இருந்தோம். ஏதோ சரியான சந்தர்ப்பங்கள் அவருக்கு அமையாக போகவே அவரால் மிகப்பெரிய இசையமைப்பாளராக வர முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பாவுடைய மரபு விட்டு போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த இசைத்துறையை அடியெடுத்து வைப்பது என்று நான் முடிவெடுத்தேன் என்று ஒரு பத்திரிகை பெட்டியிலே பதிவிட்டிருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. லிங்குசாமியுடைய திரைப்படங்களில் மிகப்பெரிய வெற்றியடைந்த படங்களில் சண்டைக்கோழி படமும் ஒன்று. அந்த படத்தினுடைய கதையை முதல்ல நடிகர் விஜய்க்கு தான் சொன்னார் லிங்குசாமி. விஜய் நடித்திருக்க வேண்டிய அந்த படத்தில் ஏன் விஜய் நடிக்காமல் போனார் அப்படின்னு உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. விஜய் நடிக்காமல் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த ராஜ்கிருஷ்ணனுடைய பாத்திரம். பாதி வரைக்கும் அந்த படத்தினுடைய கதையை கேட்டு உற்சாகமான விஜய் ராஜ்கிருஷ்ணனுடைய பாத்திரத்தை பற்றி லிங்குசாமி சொன்ன உடனே அப்படியே தொய்ந்து போய்விட்டாராம். படத்தில் பூந்து விளையாடலான்றதே இப்படி ஒரு பாத்திரத்தில் நடுவில் கொண்டு வந்து விட்டீர்களே என்று லிங்குசாமிகிட்ட சொல்லியிருக்கார் விஜய். அவருடைய பார்வையில் என்னென்னா, ஒரு கதாநாயகன் முழுமையாக ஆட்சி செலுத்த வேண்டிய படத்தில் இந்த ராஜ்கிருஷ்ணனுடைய பாத்திரம் இந்தளவு உயர்ந்து நிற்கிறது என்ற காரணத்துக்காக அந்த படத்தில் விஜய் நடிக்கலைன்னாலும், அந்த படம் வெளியான பிறகு நீங்கள் அந்த படத்துக்கு அமைத்திருந்த திரைக்கதை தான் மிகவும் சரியானது என்று என்னை பாராட்டினார் விஜய். அதுதான் அவற்றை உள்ள பெருந்தன்மை என்று சொல்கின்ற இயக்குனர் லிங்குசாமி இன்றைக்கு விஜய் உள்ள நிலைமைக்கு பாட்ஷா அண்ணாமலை மாதிரியான ஸ்கிரிப்டுகள் தான் அவருக்கு மிக சரியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரிப்டோட நிச்சயமாக விஜயை வைத்து நான் ஒரு படத்தை உருவாக்குவேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவிட்டிருக்கிறார். ஜெமினி அதிபரும் ஆனந்தவுடன் ஆசிரியருமான எஸ்எஸ் வாசன் எழுத்தாளர்களை எந்த அளவுக்கு மதித்தார் என்பதை எடுத்துரைக்கின்ற விதமாக ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி உங்களோடு நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் சௌமியா என்ற பெயரிலே எழுதிய முதல் சிறுகதை கொக்கரக்கும். அந்த கதையை ஆனந்தவுடனே பிரசுரிப்பதற்காக அண்ணா எஸ்எஸ் வாசனிடம் கொடுத்தார். இந்த கதையை பிரசுரம் செய்வதற்கு சன்மானமாக உங்களுக்கு எவ்வளோ தொகை நான் கொடுக்கணும் அப்படின்னு எஸ்எஸ் வாசன் அண்ணாவிடம் கேட்டபோது, அப்போது இருந்த எழுத்தாளர்கள்லாம் என்ன தொகை வாங்கிட்டு இருந்தாங்களோ அதை விட மிக அதிகமான ஒரு தொகையை கேட்டிருக்கிறார் அண்ணா. ஆனாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அண்ணா என்ன தொகையை கேட்டாரோ அந்த தொகையை கொடுத்திருக்கிறார் எஸ்எஸ் வாசன். இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இல்லை, தமிழகத்தினுடைய முதல் மந்திரியாகவும் இல்லை, ஒரு சாதாரண எழுத்தாளராக மட்டுமே இருந்தார். அப்படிப்பட்ட அந்த காலத்திலேயே அவர் கேட்ட தொகையை அவருக்கு கொடுத்தவரை கௌரவப்படுத்தியிருக்கிறார் எஸ்எஸ் வாசன் என்றார் எழுத்தாளரில் அவர் எந்த அளவு மதித்திருக்கிறார் என்பது இந்த நிகழ்ச்சியிலிருந்து புலனாகவில்லையா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் நடிகர் கழகம் சிவாஜி கணேசனுக்கும் இடையே இருந்த நட்பினை பற்றி பல திரைக்கலைஞர்கள் பலவிதமான பதிவுகளை செய்திருக்கிறார்கள். இதில் கதாசிரியர் ஆரூர்தாசனுடைய பதிவு இருக்கே, அது கொஞ்சம் வித்தியாசமான பதிவு, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். புதிய பறவை திரைப்படம் நடிகர்கள் சிவா கணேசன் கதாநாயகனாக நடித்த படம். அந்த படத்துக்கான வசனங்களை எழுதியவர் ஆரூர்தாஸ். இந்த படம் வெளியான போது தேவர் ஃபிலிம்ஸிலே தொழிலாளி என்ற படத்தில் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர். அப்போ ஒரு நாள் ஆரூர்தாஸை தனியே அழைத்த அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான சின்னப்ப தேவர், இன்று மாலையில் எம்ஜிஆர் அவருடைய மனைவி நாங்கள் எல்லோரும் உங்களுடைய புதிய பறவை படத்தை பார்க்க போகிறோம்,
நாங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த படத்தை பற்றி பேசிக்கிறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த செட்டை விட்டு கிளம்பி போகிறது தெரியாமல் கிளம்பி போயிடுங்க என்று அவருக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தார். இவ்வளோ கோடி காட்டினா அருள்தாஸுக்கு போதாதா? அதனால் அவர் 5 மணிக்கே அந்த படத்துடைய படப்பிடிப்பு தளத்திலிருந்து கிளம்பிட்டார். அன்று மாலையிலே எம்ஜிஆர் தன்னுடைய மனைவி சின்னப்ப தேவராயருடன் அந்த படத்தை பார்த்தார். மறுநாள் காலையில் ஆருதாஸ் செட்டுக்கு வந்த உடனே எம்ஜிஆர் ஆருதாஸை கூப்பிட்டு பாராட்டினார். எங்கே நீங்கள் காணாமல் போயிட்டீங்க? நீங்கள் வசன எழுதிய புதிய பருவ படத்தை தான் நான் ஜானகி எல்லோரும் நேற்று போய் பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக வசனம் எழுதிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக கிளைமாக்ஸ் காட்சியில் உங்கள் வசனம் பிரமாதம். சவுகார் ஜானகியும் சரோஜதேவியும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அதுலேயும் உங்கள் ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க என்று ஆருதாஸிடம் குறிப்பிட்டாராம் எம்ஜிஆர். சரோஜதியை பற்றி ஆருதாஸ்கிட்ட குறிப்பிடும்போது எப்போதுமே உங்கள் ஹீரோயின் என்று தான் குறிப்பிடுவது எம்ஜிஆருடைய வழக்கம். அந்த படத்தில் நடித்திருந்த எல்லா நடிகர்களையும் பாராட்டி விட்டு முத்தாய்ப்பாக இறுதியிலே நடிகர்களும் சிவாயணசனுடைய நடிப்பையும் பாராட்டியிருக்கிறார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய போட்டியாளராக அந்த காலகட்டத்தில் இருந்தவர் தான் சிவாஜி. அப்படி இருந்த போதிலும் தன்னுடைய போட்டியாளருடைய படத்தை எப்படி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி போய் பார்க்குறது என்றெல்லாம் கருதாமல் பார்க்கக்கூடிய ஆரோக்கியமான போக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது என்பதையும் சேர்த்து பதிவு செய்கிறது ஆருதாஸுடைய அந்த பதிவு. இன்றைய நிகழ்ச்சியில் 2 பிரபலமான நட்சத்திரங்களை பற்றி ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சந்திரபாபு பீமண்ணி முதலி தெருவில் இருந்தபோது அவருடைய வீட்டினுடைய கீழ்த்தளத்தில் 1 மாத காலம் குடியிருந்தவர் யார் தெரியுமா? இந்தியாவின் ஜனாதிபதியாக இருந்த விவி கிரியவர். அவர் அந்த இடத்துலேருந்து காலி பண்ண போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வேறொரு குடும்பத்தினர் வந்தார். அவங்களுக்கு சந்திரபாபுக்கும் சுத்தமாக ஆகலை. ஆனால் அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண் மட்டும் அந்த பக்கம் போகும்போது சந்திரபாபாவை பார்த்து சிரிப்பார். சந்திரபாபும் பதிலுக்கு அந்த பெண்ணை பார்த்து சிரிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் சந்திரபாபுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனோம். அப்போ இந்த கீழ் வீட்டில் இருந்த அந்த பெண் மேலே வந்து சந்திரபாபுடைய உடல்நலத்தை பற்றி விசாரிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க என்று அவருக்கு அறிவுரையும் கூறிவிட்டு கீழே இறங்கினார். அவ்வளவு தான். உடனே சந்திரபாபுடைய பெற்றோர் அந்த பெண்ணை பார்த்து, என்னுடைய பையனை மயக்கணும் வந்தியானி என்று சத்தம் போட தொடங்கிவிட்டார். இதை கேட்டவுடனே அந்த பெண்ணுக்கு அழுக தாங்க முடியல. தன்னுடைய வீட்டுக்கு போய் தான் சந்திரபாபு விசாரித்தது பற்றியும் அவங்க வீட்டில் இப்படி பேசினது பற்றியும் தன்னுடைய தந்தை தாய் ஆகியோரிடம் பகிர்ந்து கொண்டான். அவ்வளோதான். அவங்க அங்கேருந்து வீட்டை விட்டு வெளில வந்து, யாரை பார்த்து இப்படி பேசுகிற, என் பொண்ணை பற்றி நீ எப்படி பேசலாம் என்று சத்தம் போட தொடங்கி விட்டால் இப்போ தெருவிலேயே சில பேர் கூடுகின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அமைந்து விட்டார். இப்போ சந்திரபாபு தன்னுடைய தாய் தந்தையை ரெண்டு பேரையும் பார்த்து சொன்னார். சந்திரபாபுடைய அப்பா மிகப்பெரிய தேசபக்தர் அப்படின்றது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். நீங்கள் எப்படிப்பட்ட தேசபக்தர்? உங்கள் பொண்ணை ஒருத்தர் இப்படி கேவலமாக பேசினா நீங்கள் பொறுத்துக்குவீங்களா என்று அவரை பார்த்து கேட்ட சந்திரபாபு தன்னுடைய அம்மாக்கிட்ட இதே மாதிரி ஒரு கேள்வியை கேட்டார். அத்தோடு இல்லாமல் தன்னுடைய சகோதரியை பார்த்தும் கேட்டார். இப்போ அந்த பெண்ணுக்கிட்ட, சாரிம்மா இவங்களாம் தெரியாமல் பேசிட்டாங்க என்று சொல்லி அந்த பெண்ணை அனுப்பி வைத்தா. இப்படி சந்திரபாபு உடல்நலம் விசாரித்த அந்த பெண் யார்னு தெரிஞ்சால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த நடிகை தான் விஜயகுமாரி. விஜயகுமாரி எப்படிப்பட்ட திரை நட்சத்திரமாக பின்னாளில் ஜொலித்தார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இன்று ஒரு தகவலில் கனத்த இதயத்தோடு அண்மையிலே மறைந்த எஸ்பி ஜனநாதனை பற்றிய சில நினைவுகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அந்த பேட்டியில் என்னோட பேசிகிட்டு இருக்கும்போது சினிமா மேலே எப்படி ஒரு ஆர்வமில்லாதவராக முதல்ல ஜனநாதன் இருந்தார் என்பதை பற்றிலாம் என்கிட்ட சொன்னார். எங்கேயாவது படப்பிடிப்பு நடக்கும்போது பார்த்தா தொல்லையாக இருக்குதுன்னு கல் எடுத்து வீசுவாராம். அப்படி சினிமா மேலே எந்த விருப்பம் இல்லாத இருந்த ஒருத்தர் வந்து சினிமா மேலே ஆர்வம் கொண்டது மட்டும் இல்லாமல் அந்த சினிமாவை மேம்படுத்துகின்ற விதத்தில் பல படைப்புகளை உருவாக்கினார் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய கனவு படமாக அவர் உருவாக்கிருந்த படத்தை பற்றி அந்த பேட்டியில் பல இடங்களில் ஜனநாதன் குறிப்பிட்டார். தஞ்சை பெரிய கோயிலை சம்பந்தப்படுத்தி ஒரு வரலாற்று படத்தை தான் எடுக்க உத்தேசித்திருப்பதாகவும், அந்த படம் எடுக்கப்பட்டால் நிச்சயமாக பல வரலாறுகளை அந்த படம் பேசும் என்றும் ஜனநாதன் சொன்னார். அவருடைய அந்த கனவு நிறைவேற அந்த காலம் அவர் அனுமதிக்கலை. ஆனாலும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் விஜய் சேதுபதி நண்பர்கள் எல்லோருக்கும் வைக்கிற வேண்டுகோளாக கூட எடுத்துக்கலாம். அவருடைய உதவி இயக்குநர் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்க, எல்லாரும் நிச்சயமாக அந்த கதை சம்பந்தமாக பல தகவலை ஜனநாதன் திரட்டி வச்சுருப்பார். அதையெல்லாம் நேர்படுத்தி எப்படியாவது அந்த கதையை திரைப்படமாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அவருக்கு மிக நெருங்கிய நண்பர் விஜய் சேதுபதி. அவர் முயற்சி பண்ணான்னா நிச்சயமாக அந்த வரலாற்று படத்தை திரையிலே கொண்டு வர முடியும் அப்படின்றதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. விஜய சேதுபதியுடைய தலைமையில் அவருடைய நண்பர்கள் உதவி எல்லோரும் சேர்ந்து அந்த
அவருடைய கனவு படத்தை உருவாக்கி அந்த பாத்திரங்களை வெள்ளித்திரையில் உலவு விட்டார்கள் என்றால் அதுதான் ஜனநாதனுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.